தெளிவாக கேட்க ஹேண்ட் ஃப்ரீ பாவிக்கவும், எழுத்துக்கள் தெளிவாக இல்லையெனில் உங்கள் மொபைலை கிடையாக வைத்து பார்க்கவும். நேர்கோட்டு இயக்கம். இந்த பகுதியில் நான் 4 தலைப்புகளை உள்ளடக்கியிருக்கிறேன். இந்த வீடியோவில் முதலாவது தலைப்பை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு தலைப்புகளில் வரும் அடிப்படை விடயங்களை விளங்கிக் கொள்வதன் மூலம் இப்பகுதியில் வரும் வினாக்களுக்கு இலகுவாக பதிலளிக்கலாம். ரைட், அந்த தலைப்பது போறதுக்கு முதலாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எண்ணிக்கணியும் காவிக்கணியும் இரண்டையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணிக்கணியம்தான் யார் என்றால், பருமன மட்டும் கொண்டுள்ள ஆட்கள். எண்ணிக்கணியம்தான் யார் என்றால், பருமன மட்டும் கொண்டுள்ள ஆட்கள். அப்படி சொன்னா நேரத்தை எடுத்தாள். நேரத்தை வந்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சொல்றோம்ல, வடக்கு திசையில 6 மணி, தெற்கு திசையில 7 மணி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல போறது இல்லை. அப்போ இதுக்கு வந்து பருமன் மட்டும்தான் குறிப்பிடலாம். நம்ம வடக்கு திசையிலேருந்து இவ்வளோ மின்னோட்டம் வருது, தெற்கு திசையிலேருந்து 10 ஆம்பியர் மின்னோட்டம் வருதுன்னு நாங்கள் சொல்ல போறது இல்லை. அடுத்ததாக வந்தால் இந்த காவிக்கணியம். காவிக்கணியம் வந்து பருமனையும் திசையையும் கொண்டது. காவிக்கணியம்டா என்னது? பருமனையும் திசையையும் கொண்டது. எண்ணிக்கணியம் சொன்னால் பருமன மாத்திரம் கொண்டது. இதுதான் உதாரணங்கள். இந்த உதாரணங்களை தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். சில இடப்பெயர்ச்சி தூரம் ரெண்டுமே நீளத்தோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். ரைட், அப்போ என்ன டிஃபரெண்ட், இடப்பெயர்ச்சிக்கும் தூரத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் சொல்லி பார்த்தால், அது இந்த பாதையை மட்டும் வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சி என்ன தூரம்டா என்னன்னு சொல்லி விளங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட், இந்த தூரத்தை காண்றதுக்காக இந்த நாங்கள் போன பாதையில முழு நீளத்தையும் அளக்கணும். அதுதான் என்னது, போன பாதையின், அதாவது நீளத்தை அளந்தோம்னு சொன்னால், போன பாதையிட நீளத்தை வெறுமனே நாம் அளந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம், தூரத்தை பெற்றுக்கொள்ளலாம். கொழும்புல நான் ஆரம்பித்த புள்ளியையும் கண்டியில நான் முடிவடைந்த புள்ளியையும் ஒரு நேர்கோட்டின் மூலமாக நாங்கள் இணைச்சோம்னு சொன்னால் என்ன வரும், இடப்பெயர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லி தந்த விஷயங்களை யோசிங்க. ஏற்கனவே தெரியும்னு சொன்னால் அடுத்த விஷயங்களுக்கு நேரடியாக போகலாம். ஏன்ற புள்ளி, இது பீண்ட புள்ளி. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏண்ட புள்ளியிலிருந்து ஆரம்பித்து இப்படி போகிறான். ரைட், இப்படி போயிட்டு இந்த பியை வந்தடையும். ஏலிருந்து பிக்கு வாரத்துக்கு எதை அளந்தா தூரம் கிடைச்சும், எதை அளந்தா இடப்பெயர்ச்சி கிடைச்சும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன பாதையின் நீளத்தை நாங்கள் அளந்தோம்னு சொன்னால், போன பாதையின் முழு நீளத்தை அளந்தால் அது என்னத்தை தரும், தூரத்தை தரும். அப்போ இது போன பாதை, இது இந்த பாதையில நீளத்தை முழுக்க நாம் அளந்தோம்னு சொன்னால் அது தூரத்தை தரும். அப்போ இடப்பெயர்ச்சி அது இந்த புள்ளியையும் ஆரம்பித்த புள்ளியையும் முடிவடைந்த புள்ளியையும் ஒரு நேர்கோட்டின் மூலமாக இணைச்சோம்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி கிடைச்சோம். முதலாவது எக்ஸாம்பிள் எப்படி ஏக்கும் பேக்கும் இடையிலான தூரத்தையும் இடப்பெயர்ச்சியை நான் கண்டுபிடிச்சு என்று விளங்கினாக்கள், அடுத்த 3 எக்ஸாம்பிளையும் ஹோம்ஒர்க்காக எடுத்து செஞ்சு பாருங்கள்.